அவர் வந்து அறிவுஜீவின்றாங்க. எவ்வளவு வன்மம் கம்யூனிஸ்ட் மேல இருக்கு என்பதற்கு இது ஒரு சாட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஏன் வளரல? பல பேர் கேட்பாங்க நம்ம கிட்ட, ஏங்க நீங்க வளர மாட்டீங்க, நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, ஏன் வளரல? கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வளராம இருக்கிறதுக்கான காரணத்தை இந்த எழுத்துல புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு வன்மமா இருக்கிறாங்களா, எங்கேயோ ஒரு மூல உட்காந்துட்டு 17,000 பேர் செத்துட்டு இருந்தார் ஸ்பாட்டுக்கே போல. மக்கள் அந்த அகதிகள் சாகாததை 17,000 பேர் செத்தாங்க. எப்படி செத்தாங்க? 80,000 பேர் தண்டகாரன் வந்தாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 60,000 பேர் இங்க இறங்கிட்டாங்க, மீதி 20,000 பேர் மரிச்சாட்டுக்கு போனாங்க, அதுல வந்து 3,000 பேர் வந்து இடதுசாரி அரசாங்கம் வெளியே கொண்டு வந்தது, 17,000 பேர் செத்து மிதந்தாங்க, இதுதான் அவங்க கணக்கு. ஆனால் மேற்கு வங்க அரசாங்கம் காவல்துறை எப்படி கையாண்டது என்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். மரிஜாபி கிராமத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் உள்ள போலீஸ் என்ட்ரி ஆகுது. போலீஸ் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அகதிகள் முழுக்க பாத்தீங்கன்னா நிராயுதபாணி மக்கள் காவல்துறையை வந்து அரசு வரவேற்கிறாங்க. என்னடா எப்படா வெளியே கூட்டமும் போகுது? அங்க உள்ள இருந்து இந்த போராட்டத்தை தூண்டிய 2 பேர், அந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா போராட்டம் நடப்பதற்கு முன்பாக, அதாவது போலீஸ் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே அவங்க வந்து அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடறாங்க. ஓடி போன ஒருத்தர் ஆள் பாருன்னா நாடாளுமன்ற குழு வந்து இங்க வருது. எங்க மரிஜாபிக்கு ஒரு நாடாளுமன்ற குழுவை நீங்க ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து கொண்டு வந்தோடனே அவங்க கொண்டு வராங்க. அந்த நாடாளுமன்ற குழுவுக்கு ஒருத்தர் மனு கொடுக்குறாரு, ராய் கரண் பரோயின் சொல்லிட்டு. அந்த மனு வந்து இந்த புக்ல போட்டிருக்காங்க, எங்க தமிழ்ல வெளியிட்ட புத்தகத்துல போட்டிருக்காங்க. இந்த ராய் கரண் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 11 May வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காவல்துறை வந்து உள்ள வந்து இவங்க மக்களை மீட்க போறான்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து ரகசியமா மக்களுக்காக தலைமை தாங்க வர வந்தவர்கள் அவர் 2 பேரும் ரகசியமா ஓடி போயிடறாங்க. ஓடி போன ஒரு நபர் வேற இடத்துல கொடுத்த மனு வந்துன்னா இந்த புத்தகத்துல வந்து அவங்க வந்து அது ஒரு நாடாளுமன்ற குழு கொடுத்த ஒரு பிணைப்பா போட்டுருக்காங்க. ஒரு இடது முன்னணி அரசாங்கத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய ஆட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற பதவி சுகத்துக்காக ஒரு ரொம்ப ரொம்ப எவ்வளவு சொல்ற கேவலமான ஒரு அரசியலுக்காக இடது முன்னணி அரசு மீது ஒரு பழி போட்ட செயல். இவ்வளவு பழி போட்டாலும் நிலுவை நடந்தாலும் நீங்க அடுத்தடுத்து மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா இடது முன்னணி அரசாங்கம் தான் ஜெயிச்சு. நீங்க வந்து இடது முன்னணி அரசாங்கம் நீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை கேரளால பாருங்க. இன்னைக்கு இதை பார்க்கும் போது நம்ம பினராயி விஜயன் அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் எதிர்கொள்ள முடியும். ஒரு எந்த ஒரு அரசாங்கம் இப்ப 13 பேர் துப்பாக்கி சூழ்ச்சி சாவடிச்சாங்க இந்த அரசாங்கம். நீங்க வந்து இந்த இந்த இதுக்கு எதிராக கோபம் கொப்பளிச்சு இன்னும் வெளியே வரல, அந்த அளவு கூட கோபம் வரல. ஆனால் நீங்க இடது முன்னணி அரசாங்கத்துக்கு ஒரு சிறு தவறு வந்தா கூட பாத்தீங்கன்னா கார்பரேட் உடனே வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா கம்யூனிஸ்ட் வெறுப்பு என்பது இன்றைக்கு வலுவா ஊட்டப்படுது. அது இந்த புத்தகத்தை சொல்றாங்க. ஏன் இந்த பிரச்சனை 90களுக்கு பிறகு 77 நடந்தாலும் 80ல ஏன் இந்த பிரச்சனை வரல, 90ல ஏன் வரல, 90களுக்கு பிறகு ஏன் மரிஜாபி என்பது விவாதமாக்கப்படி என்று பார்த்தால், நாம் வந்து இந்த புத்தகத்தோட இணைந்தனா பேராசர் ஐஜா சகமது வந்து ஒரு ஆன் போஸ்ட் மாடர்னிசம் என்ற ஒரு கட்டுரை வந்து ஆங்கில கட்டுரை இங்கிலீஷ் மார்க்சிஸ்ட் வந்து தமிழ்ல வந்து பொண்ணுலக பதிப்பாக வெளியிட்டாங்க. அதை தமிழ்ச்சல் வந்து முன்னுரை எழுதிக்காரு. ஐஜா சகமதுடைய எழுத்துக்களோடு நம்ம இணைச்சு பார்க்கணும். இங்க வந்து தாராளமயமாக்கல் வந்த பிறகு அமெரிக்க கல்வி புலத்துல இருந்து வந்தக்கூடிய அறிவுஜீவிகள் அவர்கள் வந்து ஃபோர்டு உட்பட பல்வேறு ஏஜென்சி மூலமாக பணம் வாங்கி கொண்டு கம்யூனிஸ்ட் வெறுப்பு பிரச்சாரம் எழுதுவதற்காக பல கருத்தியலாளர்கள் உருவாக்கப்பட்டார். அதான் பின்னாடி ஐடென்டி பாலிடிக்ஸ் வரும்போது போஸ்ட் மாடர்னிஸ்டா உருவான நாட்டில் பல பேர் பாத்தீங்கன்னா முன்னாடி புரட்சிகரமா பேசினோட பின்னாடி வந்து ஒரு அடையாள அரசியலுக்குள்ள போனாங்க. அவங்க பின்னணித்துவ கோட்பாட பேசினார்கள். இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா 90களுக்கு பிறகு திட்டமிட்டு சோவியத் யூனியனுடைய தகர்வும் அதுக்கப்புறம் நியோலிபரல் ஸ்டேட் உருவாகும் போதும் அது சார்ந்த கருத்தில் உலகம் முழுக்க அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல கல்வி புலங்கள் உருவாக்க ஆரம்பிடுது. அதன் மூலியமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கட்டுரையும் அது சார்ந்த வந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த மரிஜாபி குறித்து வந்து அவங்க எழுதின புத்தகமா மாறுது. ஆங்கிலத்துல அதே வந்து தமிழ்ல போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னா, தலித்துகள் நீங்க வந்து சிபிஎம்குள்ள போவாதீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது எப்படி பார்க்க வேண்டியதுன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினாலே வந்து ஒரு பார்ப்பனர் தலைமை பிராமணர் தலைமை இவங்கெல்லாம் வந்து ஐயிருந்தான் தலைமையில் இருக்கிறாங்க. இந்த பிராமணர் தலைமையில கட்சியில வந்து எங்க வந்து ஒடுக்கப்பட்டவனுக்கு என்ன உரிமை கிடைக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியினுடைய ஒட்டு மொத்தம் என்ன ஒரு பிராமணிக்கல் அதோட அடையாளப்படுத்தக்கூடிய வேலை ஒண்ணுன்னா திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன், இஷ்யூ பேஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுவோம், இந்த இதுல தப்பு பண்ணிருந்தீங்க, இந்த பிரச்சனை இந்த நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விவாதம் உட்படுத்தணும். ஆனால் நீங்க இந்த இந்த புள்ளியிலிருந்து பேசுறதுன்னா எந்த வகையில உதவியா இருக்காரு? அப்படி வைத்து நீங்க வந்தா சிபிஎம்ல இருந்து தலித்துகள் வந்து இது ஒரு பிராமண தலைமையில் கீழ் கூடிய ஒரு கட்சியில ஏன் கம்யூனிஸ்டிக்குள்ள தலித்துகள் இருக்குன்னு ஒரு உரையாடலை பலர் வந்து நுட்பமாக இன்னைக்கு தமிழ் சமூகத்துல இந்தியாவிலன்னா இந்த விவாதத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள்
தன்னை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்று செயல்பட வேண்டிய அடிப்படையில சொந்த சாதிக்கு சுய சாதிக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து சொல்ல வேண்டும், சமகாலத்தில் சொல்ல முடியாது. எனவே இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இடம் வந்து இவங்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு காஸ்ட் ஒரு பிராமணிகள் கட்சி அப்படின்றத ஒரு இடத்த பேசுறாங்க. அது வந்து என்னன்னா தவிடு பொடியாகக்கூடிய இடமாகவும் இந்த மரிசாபி நூல் வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே நண்பர்களே தோழர்களே, நம்ம வந்து இந்த நூலை வந்து அவசியம் படிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நமக்கான உரையாடலை உருவாக்க வேண்டியது. அந்த உரையாடலை முன்னெடுத்தும் போது நான் உனக்கு கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா, நீங்க எல்லாம் தப்பண்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம போய் பேச வேண்டிய இடம் கிடையாது. அது வந்து அப்படி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினை ஆற்றுது என்பது வேற. ஆனால் இதன் மூலயமாக நாம் எல்லோரும் இன்றைக்கு உருவாயிருக்கக்கூடிய பாசிச சக்திக்கு எதிராக எப்படி ஜனநாயக சக்தியில் ஒருங்கிணைந்து செயலாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் வந்து உணர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய உரையாடலை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதை நான் பார்க்கிறேன்.